Hello friends, welcome to Let's Kitchen. இன்னைக்கு நம்ம travel vlog day 4ல இருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து temple visit தான். நேத்து நம்ம வந்து வராகி அம்மன் temple பார்க்க முடியாதனால இன்னைக்கு ஸ்டார்டிங் first temple வந்து வராகி அம்மன் temple தான். நாங்க வந்து மணி ஒரு 8:30க்குலாம் இங்க வந்துட்டோம். நீங்க பாருங்க எவ்வளவு queue நிக்குதுனே. எங்களுக்கே ஒரு டவுட்டா தான் இருக்கு. இன்னைக்கு எங்களால பார்க்க முடியுமான்னே பாப்போம். எங்களுக்கு அந்த luck இருக்கான்னே. கோயிலோட டைம் வந்து உங்களுக்கு நான் வந்து வீடியோல போட்டிருக்கேன் அங்க வந்து 7:30ல இருந்து 9:30 மணி சொல்லிருக்காங்க வராகி அம்மனை வந்து தரிசனம் பண்ணியாச்சு அம்மன் வந்து एक्चुअली வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் இருப்பாங்க நீங்க மேல இருந்து தான் பார்க்க முடியும் சோ உங்களுக்கு வந்து ஃபுல்லா பார்க்க முடியாது பட் சைட்ல வந்து உங்களுக்கு கொஞ்சோண்டு உருவம் தெரியும் அடுத்து நம்ம இப்ப வந்து காசி விஸ்வநாதர் டெம்பிளுக்கு வந்து போயிட்டு இருக்கோம் காசி விஸ்வநாதர் டெம்பிள் உள்ளுக்கு வந்து நம்ம கேமரா எடுத்துட்டு போக முடியாது பேக்கே எடுத்துட்டு போக முடியாது சோ நாங்க வந்து எல்லாமே வந்து லொக்கர்ல தான் வச்சிட்டு போக போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல காசி விஸ்வநாதர் டெம்பிள வந்து ரெனோவேட் பண்ணி பெருசா ஆக்கனனால இப்ப கேட் எல்லாம் வந்து கொஞ்சம் மாறி இருக்கு இப்ப நாங்க வந்து மெயின் கேட்க்கு போயிட்டு இருக்கோம் கேட் நம்பர் 1 க்கு நீங்க வந்து கோயிலுக்கு போற வழியில எல்லா வால்ஸ்லயும் வந்து அழகான டிராவிங்ஸ் பார்க்கலாம் நீங்க நாங்க வந்து காசி விஸ்வநாதர் வந்து தரிசனம் பண்ணிட்டோம் நாங்க வந்து கேட் 3ல பூந்தோம் சோ வந்து எங்களால அங்க படம் எடுக்க முடியல அடுத்து வந்து கேட் 1 க்கு போய் நான் உங்களுக்கு காட்றாங்க இப்படி இருக்குன்றே இப்ப வந்து கோற வழியில வந்து கௌரி மாதா டெம்பிள் இருக்கு சோ இதுதான் வந்து கௌரி மாதா டெம்பிள் அடுத்து நம்ம வந்து காசி விசாலாட்சி கோயிலுக்கு போலாம் காசி விசாலாட்சி வந்து ஒரு சக்தி பீடம்ங்க இங்க வந்து ரெண்டு அம்மன் இருப்பாங்க சக்தி பீடம் வந்து பின்னால இருப்பாங்க நீங்க அம்மனை தரிசனம் பண்ணும்போது மறந்தராம அவங்களுக்கு பின்னால பாருங்க அவங்களுக்கு பின்னால ஒன்னொரு சின்ன உருவமா ஒரு அம்மன் இருப்பாங்க நீங்க காசி விசாலாட்சி முன்புறம் பாத்தீங்கன்னா பார்க்க வந்து தமிழ்நாட்டு கோயில் மாதிரி இருக்கும் தமிழ் எழுத்துகள் இருக்கும் ஏனா வந்து இது ரெனோவேஷன் பண்றதுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப பெரிய டொனேஷன் கொடுத்திருக்காங்க காசியில வந்து அன்னபூர்ணி ட்ரஸ்ட்னு ஒன்னு இருக்கு இவங்க வந்து டெய்லி காசிக்கு வர மக்களுக்கு வந்து அன்னதானம் வழங்குறாங்க ஸோ இன்னைக்கு வந்து எங்களுக்கு மத்தியான சாப்பாடு வந்து நாங்கள் இங்கே தான் சாப்பிட்டோம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேட் நம்பர் 1க்கு போகிற வழியில் இருக்கோம் ஸோ இங்கேருந்து வந்து நான் உங்களுக்கு வந்து காசி விஸ்வநாதரோட அந்த கோபுரத்தை காட்ட முடியுது பிகாஸ் உள்ளுக்கு நம்ம வந்து கேமரா எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ இங்கேருந்து காட்டினா தான் உண்டு ஸோ கோயிலை வந்து அவங்க வந்து பெருசாக ஆக்கினனால இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயிலோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் இடம் வந்து பெருசாகிருச்சு முந்தி வந்து காசி விஸ்வநாதர் கோயிலில் வந்து காசி விஸ்வநாதர் மட்டும்தான் இருப்பார் சுற்றி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி கோயில் இருக்கும் கிருஷ்ணர் கோயில் இருக்கும் இப்போ அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லா கோயிலையும் உள்ளுக்கே வச்சுட்டாங்க ஒரே இடத்துல இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில் உள்ளுக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் தியானம் பண்ணலாம் நீங்கள் உட்காந்துருக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு முந்தி அதெல்லாம் முடியாது நீங்கள் சாமி கும்பிட்டு வெளியே ஆகிற மாதிரி இருக்கும் இப்போ நிறையா ஸ்பேஸ் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கோயில் உள்ளுக்கு கோயில் உள்ளுக்கே எல்லா டெம்பிளும் வந்ததுனால சுற்றி சுற்றி நீங்கள் கும்பிட வேண்டி தான் பத்ரி விஷால் அப்புறம் வந்து அன்னபூர்ணி டெம்பிள் என்ன ஒன்று முந்தி வந்து காசி விஸ்வநாதர் கோயில் பின்னால் வந்து சனி பகவான் கோயில் வந்து இருக்கும் இப்போ என்னன்னா அதை ரெனோவேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால எங்களை நாங்கள் வந்து சனி பகவான் டெம்பிளுக்கு வந்து எங்களால் போக முடியல ஏன்னா ஃபுல்லாக அந்த இடத்த வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணனால நம்மளுக்கு அங்கே வந்து அலோவ் பண்ணல போலீஸ் வந்து அலோவ் பண்ணல இதுதான் வந்து கேட் நம்பர் 1 மெயின் கேட்டுன்னு வாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேட்டு வந்து டைரெக்டாக வந்து அந்த காட்டுக்கு போவோம் இந்த மெயின் காட்டுக்கு பக்கத்தில் தான் வந்து மணிக்கர்ணிக்கா காட் இருக்குது பட் தண்ணி நீர் மட்டம் ஏறினால வந்து நம்ம இங்கேருந்து அங்கே போக முடியாத ஒரு சூழ்நிலை இப்போ நம்ம மணிக்கர்ணிக்கா காட்டுக்கு போனோன்னா நம்ம வந்து பெரிய ஒரு சுற்று சுற்றிட்டு தான் போக முடியும் ஸோ நான் வந்து இந்த காட்லேருந்தே உங்களுக்கு வந்து மணிக்கர்ணிக்கா காட் வந்து காட் பார்க்குறேன் நீங்கள் காசிக்கு வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் விசிட் பண்ண வேண்டிய காட்ஸ் வந்து மணிக்கர்ணிக்கா காட் ஆசி காட் தசஹஸ்வமேத் காட் அண்ட் மெயினாக கங்கா ஆர்த்தி செய்கிற இடம் வந்து ஆசி காட் தசஹஸ்வமேத் காட் இங்கே தான் வந்து மாலையிலையும் காலையிலையும் வந்து தீபம் காட்டுவாங்க கங்கா ஆர்த்தி
கங்கா ஸ்தானம் பண்ணுறதுனா பெஸ்ட் பிளேஸ் வந்து ஆசி காட், தசாஸ்வமேத் காட், கேதர் காட். இந்த காட்ஸில் தான் மெயினாக வந்து கங்கா ஸ்தானம் செய்வாங்க ஆளுங்க. இப்போது நீங்கள் பார்க்குறது வந்து இந்திய பாரத மாதாவோட சிலை. நெக்ஸ்ட் வந்து நம்ம காலபைரவர் டெம்பிளுக்கு போகிறோம். ஸோ வந்து காலபைரவர் டெம்பிள் வந்து காசி விஸ்வநாதர்லேருந்து வந்து 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது வெளியில். ஸோ நீங்கள் வந்து போகிறதுனா ஒன்று ஷேர் ஆட்டோ எடுக்கலாம், இல்லை ரிக்ஷா எடுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். ஏன்னா வந்து நீங்கள் நடந்து போக முடியாது, 5 கிலோமீட்டரு. நீங்கள் காசிக்கு வந்து காசி விஸ்வநாதரை பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து காலபைரவரை பார்க்கணும். ஏன் நான் நீங்கள் பார்க்கணும்னு சொல்கிறேன்னா, நீங்கள் வந்து அப்போ தான் வந்து உங்கள் காசி யாத்திரா வந்து கம்ப்ளீட் பண்ணதாக வந்து ஒரு ஐதீகம். பாருங்கள், இந்த போட்டில் வந்து காட்டியிருக்காங்க அவங்களோட புது கோயிலோட ஸ்ட்ரக்சர், எவ்வளோ பெரிய ஸ்பேஸில் வந்து அந்த புது கோயிலை வந்து புதுப்பிச்சிருக்காங்கன்னு சொல்லி. காலபைரவர் கோயிலுக்கு முன்னாடி நடந்துகிட்டு இருக்கேன். இங்கே வந்து நாங்கள் வந்து ஷேர் ஓட்டோ எடுத்து தான் நாங்கள் வந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து போகிற வழி. கோயில் உள்ளுக்கு நம்ம படம் எடுக்க முடியாது ஆஸ் யூஷுவல். ஸோ வந்து உங்களுக்கு நான் இங்கே தான் காட்ட முடியும். அடுத்து நம்ம வந்து சங்கட மோச்சன் அனுமன் டெம்பிள் போகிறோம். இவர் வந்து ஆக்சுவலி அனுமன் டெம்பிள், பட் நம்மளுக்கு வந்து பார்க்க அவர் வந்து பிள்ளையார் மாதிரி இருந்தார். எந்த கோயிலும் என்னால் காட்ட முடியாது, ஏன்னா வந்து வீடியோ எடுத்தேன், பட் வீடியோ வந்து பார்த்தா கேலரியில் வந்து காணோம். ஸோ அந்த வீடியோ வந்து என்னால் போட முடியல. கடைசியாக வந்து நாங்கள் எல்லா கோயிலும் முடிச்சுட்டு நாங்கள் வந்து தசாஸ்வமேத் காட்டுக்கு வந்தோம். ஏன்னா வந்து நாங்கள் வந்து காலையில் வந்து கங்கா ஸ்தானம் செய்யலை, ஏன்னா தண்ணி வந்து ஏறினதுனால இங்கே ரொம்ப பேர் குளிக்கல. ஸோ ஜஸ்ட் தெளிச்சுக்குவோம், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு கடைசியாக வந்து காட் பக்கம் வந்தோம். ஸோ இதுக்கடுத்து வந்து நாங்கள் வந்து எங்கள் ஹோட்டல் போய் எல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு நாங்கள் ட்ரெயின் ஸ்டேஷன் போனோம். நாங்கள் வந்து அடுத்த ட்ரெயின் எடுத்து டெல்லிக்கு போகிறோம். ஸோ இது நைட் ட்ரெயின் தான். வாரணாசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 ட்ரெயின் ஸ்டேஷன் இருக்குது, பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன். ஒன்று வந்து வாரணாசி, ஒன்று வந்து பனாரஸ். நம்ம வந்து ராங்காக வாரணாசி ஸ்டேஷன் வந்துட்டோம். ஸோ இந்த தம்பி தான் வந்து ஓட்டோ தம்பி, எங்களை கரெக்டாக வந்து பனாரஸ் ஸ்டேஷனில் வந்து இறக்கி விட்டார். இது வந்து ரொம்ப தூரம் கூடயும் இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான், ஒரு பெரிய டர்ன் பண்ணி கொண்டு வந்து விடுறாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து பனாரஸ் ஸ்டேஷனில் இருக்கோம். இதுதான் எங்களோட ட்ரெயினு. இன்றைக்கி டின்னர் வந்து நாங்கள் இந்த ஸ்டேஷன்லேயே முடிச்சுக்கிட்டோம். இங்கே டின்னர் வந்து 100 ருபீஸ் தான். 100 ருபீஸ்க்கு வந்து ரைஸு, 4 சப்பாத்தி, டால் அண்ட் பன்னீர் வெஜிடபிள் கறி. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் ஸ்டேஷன் ரொம்ப க்ளீனாக இருக்குது. உள்ளுக்கு வந்து அவங்க யாரும் வந்து உட்கார விடுறதில்ல. அதாவது முன்னெல்லாம் நம்ம பார்த்தோன்னா ஆளுங்க உள்ளுக்கு அந்த பிளாட்ஃபார்ம்லேயே தூங்குவாங்க, ரொம்ப சாப்பாடெலாம் விற்பாங்க, அந்த இடம் ரொம்ப க்ளீனாக இருக்காது. இப்போ அதெல்லாம் வந்து பேன் பண்ணிட்டாங்க. உள்ளுக்கு நீங்கள் தூங்க முடியாது அண்ட் சாப்பாடெலாம் அவங்க விற்க முடியாது. ஸோ ரொம்ப சுத்தமாக இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பனாரஸ் ஸ்டேஷன் வெளியில் உள்ள என்வாயரன்மெண்ட். இப்படி தான் இருக்குது பார்க்குறதுக்கு, சுத்தமாக இருக்குது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து காசி விலாக் வந்து இவ்வளோ தான்.
எங்களுக்கு வந்து ஒரு 1.5 நாள் கிட்ட தான் வந்து காசியில டைம் இருந்துச்சு. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு என்னெல்லாம் காட்ட முடியுமோ அதெல்லாம் நான் காட்டினேன். ஐ ஹோப் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்ட்டுன்னு. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் வந்து டெல்லி போய் சேர்ந்துருவோம் காலையில். இன்னொரு புதிய விலாக்கோடு உங்களை நான் பார்க்குறேன். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பபாய்.